ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்பயுமே சாம்பார், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, வத்தக்குழம்பு இப்படி செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுமா? வாயிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ணும் ஆசைப்பட்றீங்களா? வாங்க, கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது சாதம்ன்றதோட வந்துட்டு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை எப்போ வேணால் நீங்கள் கலந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எப்போயாவது அர்ஜெண்ட்டாக நீங்கள் வெளியே கிளம்பணும், ஏதாவது சாப்பாடு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைஸை வச்சுட்டு இந்த பொடியை கலந்து சாப்பிட்டிங்கனாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பாட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான ஐட்டம் வந்து ரொம்ப சிம்பிள், கொத்தமல்லி. கொத்தமல்லி ஒரு ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து, துவரம்பருப்பு, துவரம்பருப்பு வேணாம் அதுக்கு, கடலப்பருப்பு, உப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ முதல்ல அந்த கொத்தமல்லியை வந்துட்டு இந்த காம்பு, பெரிய பெரிய காம்புலாம் இல்லாத மாதிரி அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வானிலில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு அது செப்பரேட் செப்பரேட்டாக வரணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம், தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி போடுங்க, ஏன்னா நிறைய மண் இருக்கும். அது வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் வரும். அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் அதுலேருந்து போயிடணும் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் காய விடுங்க ஃபேன் காற்றுல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐட்டம்ஸ் தான், உப்பு, மிளகு, புளி, சீரகம், ரெண்டு மூணு நாலு மிளகாய், அப்புறம் வந்துட்டு கடலப்பருப்பு, புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க போதும். ஸோ அதுக்கு ஆயிலில் கொஞ்சம் வானலியில் விட்டுட்டு அதே சேம் வானிலையே யூஸ் பண்ணுங்கள். திரும்பி திரும்பி வேறு வேறு வானொலி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அதை நம்மலாம் எடுத்துக்க வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயை கொஞ்சமாக விட்டுட்டு இந்த ஐட்டம்ஸ், நம்ம சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு அதனால் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய விடுங்க. அது கொஞ்சம் கூலான பிறகு அதை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக அரைக்கணும். ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பவுடர் மாதிரி ஆக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வானிலில் கொஞ்சம் எண்ணெய், இல்லை அந்த இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் உளுந்தும் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த பண்ணியிருக்கிற மிக்சர் எடுத்து வானிலில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அது அந்த க்ரீனிஷ் கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலராக மாறும். அது இல்லாமல் வந்துட்டு அந்த நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் உதிரியாக ஆக்கிடுங்க. அது பவுடர், அதாவது பொடி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு இலையாக போட்டுட்டு நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மம கக மம சச கக ச ச கக ரிரி ச கக ச மம ச கக ச ப ப ச கக ச நி நி ச கக ச ச நி த ப ம க கம பணி சகாரி சாசானி த பாமகரி சகம கண்ணோடு.